நமசிவாய வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய. கருட பஞ்சமி என்னோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லலாம். காரணம், கருட உபாசனையின் மூலமா கிடைச்சிருக்கிற பலன்கிறது கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத விஷயம். குறிப்பா நம்ம மூலமா கருங்காலி கருடாழ்வாரை வாங்கி தினமும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய லைஃப்ல பல சேஞ்சஸ் மிராக்கிள்ஸுங்கிறது நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சத்தம் இல்லாம நம்ம சக்திக்கு முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கோம்னாலும், சந்தர்ப்பம் சூழ்நிலை இது வந்து பிஸ்னஸ் தான், யாருக்கும் நம்ம சும்மா கொடுக்கறது இல்லை. ஆனாலும் அதுக்குரிய பூஜை, இத்தனை லட்சம் மந்திர உருவ கருங்காலி கருடாழ்வாரில் உரியேற்றி கொடுக்கறது, அந்த ஹோமம் மாதிரியான ப்ராசஸ்ஸு, இதெல்லாம் பண்ணுறப்போ அதுக்குரிய பல நம்பிக்கையோடு வாங்குறவங்களுக்கு கிடைக்கிறது. நம்ம பண்ணுறது நல்ல விஷயம்னாலும், இது வந்து ஒரு வணிகம்ங்கிற ஒரு சைக்கிள் உள்ள நான் வந்துட்டேன். எல்லா கடவுளோட திருவிளையாடல், அவர் தானே வர வச்சார். ஸோ இதில் சிக்கிண்டாச்சு. இப்போ சர்வைவலுக்கு பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு தேவைப்படுறது. ஆனால் நம்மகிட்ட கருடனை வாங்குற பல பேர் அவங்களோட சில நியாயமான ஆசைகளை சொல்லி வேண்டினாலும், எவ்வளவோ நல்ல விஷயங்களை, நல்ல உயர்ந்த எண்ணங்களை கருடன்கிட்ட சொல்லி ஆஃபர் பண்ணுறப்போ, அதில் வந்து இந்த கூஸ்பம் மூமெண்ட்டும்பாங்களே, அது கருடனுக்கு நிறையவே வருது. ஆமாம், அவர் வந்து பிள்ளையார் மாதிரி குழந்த தெய்வம். உண்மையான பக்தியோட வேண்டவங்களுக்கு டக்குன்னு வந்து அவர் வந்து பலனை கொடுப்பார். அந்த மாதிரி நிறைய பேருக்கு லைஃப்பில் மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, என்கிட்ட கருடன் வாங்கின ஒரு மதிப்பிற்குரிய சகோதரி, ஒரு அக்கா, அவங்க எனக்கு பர்சனலாக அனுப்பிச்ச வீடியோ, கொஞ்சம் இதை பாருங்க. கருடாழ்வார் இந்த மாதிரி அடிக்கடி இந்த கருட உபாசனை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அடிக்கடி. அப்ப அவங்களோட கருட பக்தி மத்த எல்லாரை விட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்ல, போன ஜென்மத்துல அவங்களுக்கும் கருடனுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது. ஸோ அப்படி இந்த கருட உபாசனை வந்து பல பேரோட லைஃப்ல பல விதமான சேஞ்சஸ் மிராக்கிள்ஸ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு, இன்னமும் பண்ணும். இந்த கருட உபாசனை பண்றதன் மூலமா நமக்கும் அந்த மாதிரி கருடன் அடிக்கடி வந்துட்டு போற மாதிரியான விஷயங்கள் கண்ணில் பட்டாலும் படலாம். ஆனா அப்படி படலைனாலும் அந்த கருட உபாசனையினால நம்முடைய பல கஷ்டங்கள், குறிப்பா இந்த ராகுகேது சர்ப்பதோஷம், சனி மாதிரியான தோஷம், சர்வதோஷம், சர்ப்பதோஷத்திலிருந்து சர்வ தோஷங்களும் உண்மையான நம்பிக்கையோட வேண்டவங்களுக்கு பல தொடர்ந்து சரியாயிட்டு இருக்கு. இதுக்கு நிறைய நம்மகிட்ட டேட்டா இருக்கு, ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க கருங்காலியை வச்சு பூஜை பண்ணுங்க, இல்ல நார்மலா கருட மந்திரம் ஸ்லோகம் ஏதாவது தெரிஞ்சதை சொல்லுங்க, அவங்கவுங்க சக்திக்கு விருப்பத்துக்கு என்ன முடியுமோ பண்ணலாம். பட் கருடாழ்வார் வந்து நம்மள ஒரு டூலா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு மாடல் கருடாழ்வாரை கருங்காலியில பண்ணி, இந்த மாதிரி கருட பஞ்சாட்சரி மந்திரம், கருட மாலா மந்திரம், 220,000 240,000 மந்திர ஒரு ஏத்தி, அதுக்கு ஒரு 23 பேஜ் மந்திரா புக்கு வித் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷனோட டிசைன் பண்ணி, அப்புறமா அந்த ஓம ரட்ச ஓம சாம்பல் பிரசாதத்தையும் கொடுத்து செவப்பு துணியில போட்டு வீட்டு நிலவாசல்ல கட்டுங்க, இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் வீட்டை விட்டு வெளியேறிடும், புதுசாகவும் நெகட்டிவ் எனர்ஜி வராது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ப்ராப்பரா கைடன்ஸ் பண்ணி, இதை முதல் முதல்ல கருடாழ்வாரை வச்சு இவ்வளவு விஷயங்கள் கூட சேர்த்து பண்ண பாக்கியம் அடியனுக்கு தான் கிடைச்சிருக்கு. கருடாழ்வார் நம்மளை பயன்படுத்தினாரு, அதுதான் உண்மை. அதுக்கப்புறமா தான் நிறைய இன்னைக்கு மார்க்கெட்ல கருங்காலி கருடன் சிலைன்னு வருது. பட் நம்மள மாதிரி எல்லாராலையும் பண்ண முடியாது, அந்த சூழ்நிலைங்கிறது அமையணும் இல்லை. மேபி ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன மாதிரி பண்ணலாம் தெரியல, ஃபுல் பலன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மகிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க. வெறும் ஒரு ஷோக்கிய ஸ்பேஸ் மாதிரி இருந்தா போறோம், பெருசா பூஜை அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்ல நார்மலா கருடாழ்வார சீப் ரேட்லையும் கொடுத்து வாங்குறாங்க. அது அது அவங்கவுங்க விருப்பம். பட் அவங்க எந்த மாதிரியான எண்ணத்தோட, என்ன மாதிரியான நம்பிக்கையோட கருடாழ்வார வாங்கி தொடர்ந்து பயன்படுத்துறாங்களோ அதுக்கான பலன்கள்ங்கிறது கிடைச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி பல பேர் பலவிதமான அனுபவங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த நன்னாளில் நம்ம எந்த அளவு பக்ஷிராஜனை கருடாழ்வாரை வழிபட முடியுமோ தொடர்ந்து வழிபட்டு எல்லா நலன்களையும் வளங்களையும் பெறுவோம். அப்புறம் கருட பஞ்சமி இன்னைக்கு நாங்கள் நேரில் வந்து கருங்காலி கருடனை வாங்க முடியுமா சென்னை நங்கநல்லூரில் இருக்கிறவங்க அட்ரஸ்க்குன்னு யாராவது கேட்டிங்கன்னா வாங்க முடியும். ஸ்க்ரீனில் ஆல்ரெடி இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு பாருங்க, இதே அட்ரஸ் தான். இதே வீடியோ கமெண்ட்ல நம்ம ஆபீஸ் அட்ரஸ் பிளஸ் இந்த கருடாழ்வாரை புக் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். ஏதாவது இது சம்பந்தமா உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மார்னிங் 9 ல இருந்து நைட் 8 குள்ள
நம்ம ஆபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வீடியோவை ஒரு 4-5 நாள் கழிச்சு லேட்டாவும் சில பேர் பார்க்கலாம். கருட பஞ்சமினிக்கு கருடாழ்வார பூஜை பண்றது விசேஷம்னாலும் ஒரு 4-5 நாள் தள்ளி நம்ம இந்த நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சாலும் தப்பு இல்லை, நல்லதுதான். மாசம் மாசம் பஞ்சமின்னு ஒண்ணு வரும், கருடாழ்வாருக்குரிய திதி. மாசம் மாசம் ஏகாதசி வரும், வாரத்துல ஒரு நாள் வியாழக்கிழமை வரும். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு சொல்றேன்னா, வியாழக்கிழமை கருடாழ்வாருக்கு விசேஷம், கும்பகோணம் நாச்சியார் கோவில்ல பெருசா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்னொரு 10-12 நாள் கழிச்சு யாராவது வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் கருட பஞ்சமிக்கு கிராண்டா கருடாழ்வாருக்கு பூஜை பண்ணலாம் இல்ல, அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ யாருக்கு இந்த கருடாழ்வார் மந்திர உரி ஏற்றப்பட்ட கருடாழ்வார் தேவையோ வாங்கிக்கலாம். இந்த கருடாழ்வாரை தினமும் வீட்டில் வச்சு ஆராதனை பண்றவங்களுக்கு எவ்வளவோ பல சேஞ்சஸ் மிராக்கிள்ஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த அனுபவங்களை நிறைய பேர் பகிர்ந்துட்டு இருக்காங்க, இன்னமும் நிறைய பேர் பகிர போறாங்க. இது எல்லாம் அந்த பட்சிராஜனுடைய அந்த வினதாபுத்திரனுடைய அனுகிரகத்தால் மட்டுமே நடக்கிறது, மேலும் மேலும் நடக்கும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.